பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவனை 180 டிகிரிக்கு 15 நிமிஷம் ப்ரீஹீட் கொடுத்துருங்க. 2 முட்டை, 3/4 கப் சர்க்கரை, 1/4 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. 1/2 கப் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. கால் கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து 1 கிலோ கேக் செய்ய போகிறோம். நான் இப்போ எடுத்திருக்க மாவோட அளவில் 1/2 கிலோ கேக் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து 2 பேட்ச் செய்ய போகிறேன். 1 பேட்சை வந்து அவன்லேயும் 1 வந்து குக்கர்லேயும் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நூற்றி 80 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 கப்பு தூள் உப்பு சேர்த்து அது மேலே 1 வயர் ஸ்டாண்டு வச்சு 15 நிமிஷம் ப்ரீஹீட் கொடுத்துருக்கேன். அதில் இந்த பேட்டரை வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கிலோ கேக்கு வந்து 1/2 கப் க்ரீம் தேவைப்படும். விப்பிங் க்ரீம் வந்து இப்போ 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரும் கலந்து நல்லா பீட் பண்ணுங்க. பேக் பண்ண 2 கேக்கில் இருந்தும் மேல் பகுதியை வெட்டி எடுத்துக்கோங்க. 1 கேக்கை முழுசாகவும் 1 கேக்கை 2 பகுதியாகவும் வெட்டி எடுத்துக்கோங்க. கால் கப் சர்க்கரையில் 1/2 கப் தண்ணி சேர்த்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் இந்த க்ரீம் மேலே டின் செரி யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கிடைக்கல, அதனால் நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க.
கட் பண்ணி எடுத்த கேக்கோட மேல் பகுதியை நல்லா உதுத்துட்டு அதை சைடில் டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க.